Welcome to our channel. In the video, 1200 max unit 4 inverse trigonometric functions last example, that is example 4.29. Solve cos of sine inverse of x by square root of 1 plus x square is equal to sine of cot inverse of 3 by 4. So, in the first LHS side, let theta is equal to 3 by 4. Square root of 1 plus x square and the sine and left hand side kondu vandranga appo sin theta is equal to x divided by square root of 1 plus x square nu kadaikanga okay yes ipo the right hand triangle use pannomna indha edathila vandha na sollikkanam idu vandu theta and then sin theta vandu pathinaa irukku namakku opposite by hypotenuse appo indha place la vandu pathinaa idu x inga vandu square root of 1 plus x square nu irukku अब इन द एरिया नम्बर भी कैलकुलेट पन लाना इंगे फॉर एग्जांपल इंगे नम नेम कुड़ता था अंदर ए बी अंदर सी अब ए बी इज इक्वल टू स्क्वायर रूट ऑफ हाइपोटेनस स्क्वायर पन्नी माइनस ऑपोजिट साइड नम स्क्वायर पन रहा अब इधर स्क्वायर पन नम्बर इंगे रूट एलिमिनेट आड़ा अंदर डायरेक्ट एल दिख रहा वन प्लस एक्स स्क्वायर माइनस ऑफ इधर स्क्वायर पन नम्बर एक्स स्क्वायर माइनस एक्स स्क्वायर कड़ेको இப்போ இந்த இடத்துல இந்த பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்க எக்ஸோட ஏபியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 1 அப்படின்னு கிடைக்கும் ஓகே ஏபி இஸ் ஈக்குவல் டு 1 அப்ப இந்த பிளேஸ்ல இருந்து நம்ம 1 னு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா காஸ் தீட்டா வேணும் இப்போ இதுல காஸ் தீட்டா யூஸ் பண்ணோம்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் பை ஹைபோடெனஸ் எஸ் தட் இஸ் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 னு வச்சுக்கலாங்க இப்போ ரைட் சைடில் இருக்கிறத பாருங்க என்ன இருக்கு இந்த இது வந்து காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 நான் தீட்டான்னு எடுத்துக்கிறேன் அகெயின் லெட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 ஆமாவா இப்போ இந்த காட் இன்வர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா என்ன வரும் நமக்கு காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3/4 இது அப்படியே ரெசிப்ரோக்கிறேன் இப்போ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 4/3 வந்துருங்க டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 4/3 இப்போ அனதர் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு நம்ம கிட்ட ஸோ இந்த ரைட் ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணிக்கிட்டா இது வந்து தீட்டா இப்போ டேன் தீட்டா வர்றதுனால நமக்கு என்ன இருக்கும் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட் தட் இஸ் 4/3 இங்கே வந்து 4 இது வந்து 3 அப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன இருக்கு நமக்கு 16 ஆட் பண்ணால் இது வந்து 9 25 ரூட் எடுத்தோம்னா ஹைபோடெனஸ் வந்து 5 இருக்கும் இப்போ நமக்கு யார் வேணும் நமக்கு இந்த இடத்துல சைன் வேணும் அப்போ நமக்கு சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபோட்டனிஸ் தட் இஸ் 4/5 ஆமாவா இப்போ இந்த தீட்டா பிளேஸ் வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுங்க என்ன இருக்கு நமக்கு தீட்டா வந்து இந்த இடத்துல சைன் ஆஃப் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 ஓகே விச் இஸ் ஈக்குவல் டு 4/5 இருக்கும் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2 அந்த இந்த இடத்துல பாருங்க ஒரு ஸ்டெப் இந்த காஸோட வேல்யூ வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதாவது தீட்டாவோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணோம்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டாக நாங்கள் எழுதுகிறோம் பாருங்கள் அதாவது காஸ் ஆஃப் தீட்டாவோட வேல்யூ என்ன இருக்குது இந்த இடத்துல சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க கிளாஸ் ஒர்க்கில் விச் இஸ் ஈக்குவல் டு 1/√(1+x²)னு வந்துடும் ஓகேங்களா இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 பார்த்தீங்கன்னா இங்கே கம்பேர் பண்ணிக்கலாம் 1 = 2 ஈக்குவேஷன் 1 = 2 கண்டிஷன் கொடுத்தோம்னா இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது ரைட் சைடில் 1 √(1+x²) விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே ரைட் சைடு என்ன இருக்குது நமக்கு 4/5 இருக்குது ஆமாவா 4/5 இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாங்க இந்த 5 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா 1 × 5 இங்கே ரைட் சைடில் பார்க்கும்போது 4 √(1+) நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ஆன் போத் த சைஸ் கண்டிஷன் கொடுத்தோம்னா 25 இஸ் ஈக்குவல் டு வந்து 16 இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட் வந்து எலிமினேட் ஆகிடும் அப்போ என்ன வரும் நமக்கு √(1+x²)னு இருக்கும் ஓகேவா எஸ் இப்போ இந்த 16 இங்கே கொண்டு வந்துடுறேன் நான் அப்போ என்ன மாறும் எனக்கு 25/16 விச் இஸ் ஈக்குவல் டு 1+x²னு இருக்கும் இங்கே 1 அந்த பக்கம் போச்சு என்ன மாறும் -1 மாறும் அப்போ சேஞ்ச் பண்ணிக்கேன் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25/16 - 1 இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 25 - 16/16 தட் இஸ் 9/4 இருக்கும் இப்போ இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் பார்த்தோம்னா ரூட்டாக மாறுமா ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +(-)√(9/16) இந்த இடத்துல 16 இது 9/16
9 by 16, which is equal to plus or minus 3 by 4 and rukko. Okay, this is the x value. Okay friends, thank you for watching this video. The class puts on the like pannunga, unga friends kala marakama share pannittu enga channel subscribe pannunga. Adhellam ungala doubts edho vandhalo kenna kandipa na solli tharen. Okay, bye bye.